தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இங்கிலாந்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சர்வதேச அளவில் அணு ஆயுத பரவலை அகற்றுவதற்காக இந்தியா கொண்டு வந்த இரண்டு தீர்மானங்கள் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றம். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 95.86% அதிகரிப்பு. தற்போது 19,154 பேர் சிகிச்சையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். பள்ளிகளை திறப்பது குறித்து நவம்பர் 9 பெற்றோருடன் கருத்து கேட்பு கூட்டம், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல், அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜோ பைடன் இடையே கடும் போட்டி. புளோரிடா, டெக்சாஸ், ஓஹியோ உள்ளிட்ட மாகாணங்களில் டிரம்ப் வெற்றி. மகளிர் சேலஞ்ச் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, மித்தாலி ராஜ் மற்றும் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான அணிகள் இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.